ಆರ್ಎಸ್ಪಟ್ಟೆಲ್ಲಾ ನಕ್ಷತ್ರ ಎಆರ್ಆರ್ಎಸ್ಪಟ್ಟೆಲ್ಲಾ ನಕ್ಷತ್ರ ವಣ್ಣ ವಣ್ಣ ಮಿನ್ನಲಾಯ್ ಮೇನಿಲ್ ಮಾಯಾ ಜಾಲಮಾಯ್ ಪೆನ್ನಡಗೈ ಪೇರಳಗಾಕ್ಕುಂ ಪಟ್ಟು ಮಂದಿರಂ ಓ ಪಟ್ಟು ಮಂದಿರಂ ಪೆನ್ನಡಗೈ ಪೇರಳಗಾಯ್ ಮಾತ್ರಂ ARRS Silksin, Nakshatra Pattu, Salem, Namakkal, Hosur. நாமக்கல் ஏரர் அரசு வழங்கக்கூடிய இந்த அழகான கோலப்போட்டை நிகழ்ச்சி ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நாமக்கல்லை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய நாமக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணி வரக்கூடிய அழகான பேலுக்குறிச்சியில தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே மிக சிறப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடித்த கோலங்களை வந்து வண்ணமிட்டிருக்காங்க. ரொம்பவே அழகாக அவங்களுடைய வீடுகளில் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது பயங்கர ஒரு ஹாப்பினஸ் ஆன ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த ஏரியாவில் யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ARRS எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா தி பெஸ்ட்டான விஷயங்களை வந்து தந்துட்டுருக்காங்கன்றது தெரியும். மிக மிக குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா தரமான துணிகள் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கா. ஸோ நம்ம ARRS எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய நாமக்கல்ல சேலம் ரோட்டில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லாமல் சேலமில் பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் இருக்குது. ராஜகணபதி கோவில் மிக அருகில், அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணபுரியில் வந்து இருக்குது. ஸோ நாமக்கல் மற்றும் சேலம் மட்டும் இல்லாமல் ஒசூரில் ஓல்டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா இடங்கள்லையுமே மிக குறைந்த விலை தரமான துணிகள் உங்களுக்காக. ஸோ வரக்கூடிய தீபாவளி வரக்கூடிய எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம ARRS-ல நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி பேலுக்குறிச்சி மக்கள் அத்தனை பேருமே இங்கே இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஹாய் சொல்லலாம். ஹாய் ஹாய். ஸோ எல்லாருமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காலைல ஏர்லி மார்னிங்கே எழுந்து அவங்களுக்கு பிடித்தமான கோலம்லாம் வந்து வண்ணமிட்டிருக்காங்க, கோலம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு வீடாக வந்து போய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் ஃபைனலாக கெட் டுகெதர் ஆனதுக்கப்புறமா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி உங்களுக்காக நம்ம ARRS-லேருந்து. ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் நேர்களே. நம்மளுடைய நாமக்கல்ல பார்த்தோங்க அப்படின்னா நம்ம ARRS வந்து ஒவ்வொரு டைமும் இந்த கோல போட்டியை மிக சிறப்பாக நடத்திட்டே இருக்காங்க. தீபாவளி வரப்போது அதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா கோலப்போட்டி எங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம நாமக்கல்ல இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 kilometers பக்கத்தில் இருக்கக்கூடிய பேலுக்குறிச்சியில் தான் வந்து இருக்கேன். இந்த பேலுக்குறிச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுமே ரொம்ப அழகாக வந்து கோலம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அம்மா தான். ஸோ இவங்க வீட்டு கோலம் வந்து வரைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம வந்து பேசலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராதா. ஓகே, என்னம்மா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வேலைக்கு போறோம், சமையல் வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அப்ப நல்லா சமைப்பீங்க? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? எல்லாமே எல்லாமே நல்லா சமைப்பீங்க. ஓகே, டக்குன்னு ஈஸியா குயிக்கா ஒரு சிக்கன் கிரேவி பண்ணனா எப்படி பண்ணணும் சொல்லுங்க பாக்கலாம். கோழி பிரியாணி எல்லாம் செய்வோம். சிக்கன் கிரேவி கேட்டா அம்மா கோழி பிரியாணி வந்து சொல்லிட்டாங்க. லஞ்ச் டைம் ஆகலை, இருந்தாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கோழி பிரியாணினோட இதாக இருக்கேன். ஓகேப்பா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி கோலம் போட்டி நடத்துகிறாங்கன்னு சொன்னோன்னே எப்படி ஆர்வமாக கலந்துக்கிட்டீங்களா? ஆமாங்க. ஓகே, என்ன மாதிரி கோலம் போட்டிங்க நீங்கள்? ரங்கோலி போட்டு. ரங்கோலி போட்டிங்க. ஸோ இது போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ரெண்டு மணி நேரம் ஆச்சு. ஓகே, இப்போ கோலம் போடுறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு மிக முக்கியமா? ஆமாம். கோலம் போட்டால் என்ன ஸ்பெஷல்?
ஒரு அழகு வீட்டுக்கு முன்னாடி போட்ட ஒரு அழகு அழகுதான். ஓகே, ரொம்ப 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 அழகா பதில் சொன்னீங்க. நீங்களும் ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தீபாவளி நம்ம ஏஆர்எஸோட செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பக்கத்து பக்கத்து வீடுகளாக இருந்தாலும் கூட ரொம்ப ஆர்வம் எடுத்து காலையிலே எழுந்து அவங்க வீட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசலில் வந்து கொழும்பிட்டு, அதுவும் முக்கியமாக இன்னைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படின்றது வந்து இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கோலம் போடணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷலாக நமக்காக வந்து கோலமிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்திட்டையும் நம்ம வந்து பேச போடுவோம். நான் எங்கேயும் ஒரு அழகான ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து பேசலாம். வணக்கம், உங்கள் பேச சொல்லுங்க. சங்கீதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சங்கீதா? கலைமகள் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கு. ஓகே, எந்த கிளாஸ்க்கு? 5th ஸ்டாண்டர்ட். சூப்பர். சோ எப்படி உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம், ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களா, ஜாலியா வச்சிருப்பீங்களா? எஸ் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? ஸ்ட்ரிக்ட்டாவும் இருப்ப, ஜாலியாவும் இருப்ப. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, குட். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக ப்ரெஷர்னால வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்க ப்ரெஷரை போக்கணும் அப்படின்னா எந்த விதத்தில் அவங்க படிக்கலாம்? நல்லா ஜாலியாக நம்ம ஒரு காமெடியாக இல்லைன்னா ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி டீச்சிங் பண்ணால் அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் குறையும். குறையும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது எல்லோரும் டீச்சர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்கேஸ் இதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ஏஆர்எஸை பற்றி. ஏஆர்எஸ் ஆஃபர் அப்போ நிறைய ட்ரெஸ் எடுப்பேன். நாமக்கல் போவேன், சேலம், சென்னை, எங்கேனால. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கோல போட்டின்னு சொன்னனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் கோலமே போட மாட்டேன், அம்மா தான் எழுந்திரிச்சு போடுவாங்க. ஸோ நீங்கள் காம்படிஷன் இது பண்ணதுனால நான் இன்னைக்கு கோலம் போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக வந்துட்டு கலர் பொடியெல்லாம் வச்சு அழகாக சூப்பராக வந்து கோலம் போட்டிருக்காங்க. கோலமே போட மாட்டேன், ஏன்னா கல்லை என்ன, எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே நேரம் டைம் சரியாக இருக்கும். இதில் எங்கே கோலம் கீழும் அதெல்லாம் நாங்கள் வந்து கல்லில் பார்த்துக்கிறதா, பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருடம் தீபாவளி நம்ம ஏஆர்எஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி நான் ஒவ்வொரு வீடுகளையும் வந்து கோலம் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் நம்மக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்கன்னு தெரில, பட் இது மட்டும் இல்லாமல் எனக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால அந்த விழாவும் சேர்த்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து இன்னும் அழகான கோலங்கள் உங்களுடைய பார்வைக்காக வாங்க பார்க்கலாம்.